ஹாய் வெல்கம் டு ஒன் செட்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டில் நம்ம டெஸ்டர் ஜாக்சன் வந்து ஜே கட்லர் வந்து பீட் பண்ணுறாரு மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜில் ரோனி கோல்மென் கிட்டேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜே கட்லர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணியிருப்பார் பட் ஜஸ்ட் டூ இயர்ஸ்லேயே டெஸ்டர் ஜாக்சன் கிட்டேருந்து விட்டு கொடுத்துருவாரு இதனாலேயே அவர் டூ தௌசண்ட் நைன் மிஸ்டர் ஒலிம்பியாவில் கண்டிப்பாக அவர் வின் பண்ணியே ஆகணும் இந்த காரணத்துக்காக அவர் வேற லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு டூ தௌசண்ட் நைனில் அவர் கம்பேக் கொடுக்குறப்ப அவருடைய கம்ப்ளீட் பாடியை வேற லெவலில் வந்து எடுத்துகிட்டு போறாரு அவருடைய குவாடிஸ் வந்து இந்த போஸை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைனில் தான் ஹிட் பண்ணியிருப்பாரு ரொம்ப ரொம்பவே ஐக்கானிக்கான பாடி பில்டிங் பிக்சர்னு கூட சொல்லலாம் அவருடைய குவாட்ரிசப் அவருடைய கண்டிஷனிங்கும் ரொம்பவே சூப்பராக தரமாக எடுத்துகிட்டு வந்திருப்பார் அவருடைய குவாடிசப் கண்டிஷனிங் மட்டும் இல்லாமல் அவருடைய பைசப்பியோ நெட்ஸ் லெவலில் எடுத்துகிட்டு போயிருப்பார் டூ தௌசண்ட் நைனில் ஜே கட்லர் டூ தௌசண்ட் நைனில் ஹேனி ராம்பர்ட் கூட கை கோக்குறாரு ஸோ நம்மளுடைய ஹேண்டி நம்பர் வந்து ஜே ஜேக்களுடைய பைசப்பை இன்னும் பீக் நெட்ஸ் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஸ்பைடர் கல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ ஸ்பைடர் கேர்ள்ஸ் ஐ ஆக்சுவலி யூஸ் இன் மை கம் பேக் ஃபார் டூ தௌசண்ட் நைன் இந்த குவாட் ஸ்டாம்ப் இயர் ஒன் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் பில்டிங் மை பைசப்ஸ் இன் டேக்கிங் த ஷோல்டர்ஸ் அவுட் நான் ஆல்வேஸ் ஹேட் ஸோ ஜேக்கட்லோட பைசப் பிக்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு இந்த ஸ்பைடர் கல்லை யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான ஒர்க் அவுட்டை வந்து யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அது வந்து வின்ஸ் சிராண்டடுறோம் எஸ் த ஃபேமஸ் அயன் குரோ வின்ஸ் சிராண்டோ இவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த பாடி பில்டரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் போயிட்டு தயவு செஞ்சு வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நேச்சுரல் பாடி பில்டராக இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்பைடர் கல்லில் வந்து வின்ஸ் சிராண்டோ நம்ம லேரி ஸ்கார்டுக்காக உருவாக்கி கொடுத்துருப்பாரு அவருக்காகவே பிரத்யேகமாக இவர் தயார் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒர்க் அவுட் இது இந்த ஸ்பைடர் கலை பர்ஃபார்ம் பண்ணி நம்ம லாரிஸ் கார்டோட பீக் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்காரு லாரிஸ் கார்டு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண ரெண்டே ஒர்க் அவுட் வந்து பிரீச்சர் கல் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர் கல் தான் இந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏன் ஸ்பைடர் கல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக இந்த பெஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் லெக்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஸ்பைடர் கல் அப்படின்னு வந்து பேர் வச்சுருப்பாங்க பட் நிறைய ஜிம்ல வந்து இந்த ஸ்பைடர் கல் இருக்காது அதனால் இன்க்ளைன் பெஞ்சில் அவங்க ஆப்போசிட்டாக படுத்துக்கிட்டு அவங்க வந்து கர்ல் பண்ணுவாங்க ஸ்டில் வந்து இதை ஸ்பைடர் கல்னு சொல்லுவாங்க ஈவன் நம்ம ஜேக்கடில் கூட இதை வந்து இங்கிலேண்ட் பெஞ்சில் வந்து ஆப்போசிட்டாக படுத்துட்டு தான் அவர் வந்து கேர்ள் பண்ணுவார் ஃப்ரெங்க்ஸனோ இந்த மாதிரி அவுட்டை வந்து அவர் செவன்டீஸ் எயிட்டிஸில் வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒர்க் அவுட் வந்து ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுன்னா இது வந்து நம்மளுடைய பைசப் மசலில் வந்து ஐசோலேஷன் பண்ணும் அதாவது ஒரு சிங்கிள் ஜாயின்ட் மூவ்மெண்ட்டாக இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பைசப்பை வந்து பீக் பண்ணும் நம்ம பார்பிள் கல் பண்ணுறப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஷோல்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஷேக் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இதனால் நம்மளால பைசப்பை வந்து Perfect isolation banamdi, but number spider cut panala, number proper based upon the isolation done. Done I used in 2009 for my comeback, and this really helped me get that expansion on my arms. You're leaning over the incline bench, but remember your elbows aren't locked, but it really takes the shoulders out of the movement. So it's another isolation movement without having the elbows locked. So you still can get a little momentum, but it's ஸோ இந்த ஒர்க் அவுட்டை பயன்படுத்தி தான் அவருடைய பைசப் பீக்கை வந்து டூ தௌசண்ட் நைனில் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த வீடியோ கிளிப்ஸை நான் இங்கே ஆட் பண்ணுறேங்க ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாத நம்மளுடைய ஹேனி ராம்பர்டுக்கு பெஸ்ட்டு பைசப் ஒர்க் அவுட் என்னன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸிங்கில் என்ன இருக்குன்னா அது வந்து ஸ்பைடர் கல் தான் ஸோ அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் நம்பர் 1 would be spider curls. I love spider curls. That's the one where you're leaning forward on a bench, chest is up on there and you really get that great contraction. Mm -hmm. I've shown you how to do it. ஸோ என்னுடைய ஜிம்ப்ரோ ஒருத்தர் வந்து அவருடைய பைசப் ப்ரோட்டீனை வந்து சேஞ்ச் பண்ணி என்கிட்ட கேட்டார் ஸோ அவருக்கும் நான் ஸ்பைடர்கள் அதுக்கப்புறம் ப்ரீச்சர்களை வந்து காம்பினேஷனில் பண்ணி ஒரு ரொட்டீன் செட் பண்ணி கொடுத்தேன் ஸோ அவர் அதை பயன்படுத்தி அவருடைய பைசப்லேயும் நல்லா வளர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நாங்கள் ஆட் பண்ணுறோங்க ஆஸ் ஆக்சுவலாக இது உண்மையான ஸ்க்ரீன்ஷாட் தான் ஸோ அவருடைய பைசப் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து குரோஆாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈவன் வித்தவுட் பம்பில் இது வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது வந்து உண்மையாலே இது உண்மை தான் ப்ரூஃப் தான் இது ஸ்பைடர்கள் வந்து ரொம்பவே உங்களுடைய பைசப்பை வந்து ஐசோலேஷன் பண்ணும் உங்க உங்களுடைய பைசப்பில் வந்து எந்த ஒரு பீக்குமே இல்லை பீக்கே இல்லைனா நீங்கள் உங்களுடைய பைசப்பில் வந்து நீங்கள் ஸ்பைடர்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஸ்பைடர் பெஞ்செலாம் எந்த எந்த ஜிம்லேயும் இல்லை இப்போலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இன்ட்ரெயின் பெஞ்சில் வந்து ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணி நம்ம ஜே கலர் பண்ணுறாங்களே ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வந்து டம்பிள் பார்பிள் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பைசப் வந்து ஆல்ரெடி சைஸாக இருந்து பீக் வரலைன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ்லேயே உங்கள் பைசப்பில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படி டிஃப்ரெண்ட் தெரிஞ்ச அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காஷ் உங்கள் பைசப் வந்து ஆல்ரெடி ரொம்பவே சின்னதாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி ஸ்பைடர்கள்லாம் பண்ண வேணாம் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னிக் நீங்கள் ஃபஸ்ட்டு சைஸ் பிடிங்க உங்கள் பைசெப்க்கு நல்லா சாப்பிட்டு நார்மல் பேசிக் ஒர்க் அவுட் கல் தம்பிள் பண்ணாலே போதும் பட் ஆல்ரெடி நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பாடி பில்டராக இருந்தீங்கன்னா உங்கள் பைசப்புக்கு பீக் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பைடர்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்ல்டு பெஸ்ட் பாடி பில்டர் ஒரிஜினல் ஓஜி பாடி பில்டிங் குரு வின்ஸ் சிராண்டோ ஸோ எல்லாருமே அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்கை நான் எதுக்கு எடுத்து பேசுகிறேன்னா நம்ம இப்போ பண்ணுற ஒர்க் அவுட்டில் எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி பண்ணுது தான் ஸோ இந்த ஸ்பைடர்கள் நம்ம ஜேக்கட்டில் பண்ணுற நம்ம ஸ்பைடர்கள் வந்து வின்ஸ் சிராண்டோ தான் இதை வந்து ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணியிருக்காரு லாரிஸ் காட்டுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து வின்ஸ் சிராண்டோக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் எதுக்கு இந்த வீடியோ நான் பண்ணேன்னா ஏன்னா வின்ஸ் சிராண்டோவை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ரியல் ஓஜி குரு அவரால் நான் நிறைய பாடி பில்டிங்கில் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து என் சைட்லேருந்து நான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க ட்ரை இருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ்